சுந்தரி சீரியல் அப்கமிங் எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ப்ரிடிக்ஷன் பண்ணலாம் வாங்க. சுந்தரி வெற்றி கிட்ட பக்கத்துல கடை வர போகணும், வரீங்களா வெற்றி, போயிட்டு வருவோம்னு கூப்பிடுறாங்க. வெற்றியும் போலாம் சுந்தரி, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்றாரு. சுந்தரியும் என்ன விஷயம் வெற்றின்னு கேக்குறாங்க. வெற்றியும் இல்ல சுந்தரி, அந்த கார்த்திக் அனுப்புன நோட்டீஸ்க்கு பதில் நோட்டீஸ் எப்போ போட போறீங்கன்னு கேக்குறாங்க. சுந்தரியும் அத பத்தி நான் இன்னும் யோசிக்கல வெற்றின்னு சொல்றாங்க. அப்புறம் ஏன் திடீர்னு இத பத்தி கேக்குறீங்கன்னு கேக்குறாங்க. வெற்றியும் ஆமா சுந்தரி, கல்யாணம் வேற தள்ளி போகுது, இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணாதான் அப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்க முடியும்னு சொல்றாரு. சுந்தரியும் புரியுது வெற்றி, ஒண்ணு பண்ணுங்க, நீங்களே பதில் நோட்டீஸ் அவனுக்கு எழுதி போட்டுருங்கன்னு சொல்றாங்க. வெற்றியும் சரி சுந்தரின்னு சொல்றாரு. செல்வி மாலினிட்ட கிருஷ்ணா கார்த்திக ஏதோ பண்ணிட்டான் போல, கிருஷ்ணா நடவடிக்கையே சரியில்லை, மாலினி நீ என்னன்னு கேட்டு சொல்லுன்னு சொல்றாங்க. மாலினியும் சரி செல்வி எனக்கு அப்படிதான் தோணுதுன்னு சொல்லிட்டு நான் கேக்குறேன்னு சொல்றாங்க. கிருஷ்ணா வீட்டுக்கு வராரு, மாலினி ரூம்ல இருக்காங்க. கிருஷ்ணா ரூம்க்கு போயிட்டு மாலினி கண்ணை மூடுறாரு. மாலினியும் கிருஷ்ணா என்ன இது புதுசா கண்ணெல்லாம் மூடுறேன்னு கேக்குறாங்க. கிருஷ்ணாவும் ஆமா மாலினி, ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தேன், அதான் உனக்கு சர்ப்ரைஸா காமிக்கலாம்னு இப்படி பண்ணேன்னு சொல்றாரு. மாலினியும் என்னது அது காமிங்கன்னு கேக்குறாங்க. கிருஷ்ணா அவரு வாங்கிட்டு வந்ததை காமிக்கிறாரு. மாலினியும் என்ன கிருஷ்ணா, இன்னும் குழந்தை பிறக்கவே இல்லை, அதுக்குள்ளேயும் அவளுக்கு விளையாடுறதுக்கு பொம்மை வாங்கிட்டு வந்திருக்க, எனக்கு வாங்கி தரணும்னு உனக்கு தோணலலான்னு சொல்றாங்க. கிருஷ்ணாவும் நீ என்ன குழந்தையா மாலினி, உனக்கு பொம்மை வாங்கி தரதுக்குன்னு கலாய்க்கிறாரு. மாலினி அப்போ நான் உனக்கு குழந்தை இல்லையான்னு சண்டை போடுறாங்க. கிருஷ்ணா சரி மாலினி கோபப்படாதன்னு உட்காருன்னு சமாதானப்படுத்துறாரு. அப்போ மாலினி நான் உன்ட்ட ஒன்னு கேட்கணும் கிருஷ்ணான்னு சொல்றாங்க. கிருஷ்ணாவும் என்ன மாலினி கேளுன்னு சொல்றாரு. மாலினி கார்த்திக் மாமா எங்கன்னு கேக்குறாங்க. கார்த்திகை பத்தி மாலினி கேட்டதும் கிருஷ்ணா ஃபேஸே மாறுது. கிருஷ்ணா மாலினிட்ட என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும், அவன் எங்க இருக்கானோ யாருக்கு தெரியும்னு சொல்றாங்க. மாலினியும் பொய் சொல்லாத கிருஷ்ணா, நீதான் மாமாவை ஏதோ பண்ணி வச்சிருக்க, உண்மைய சொல்லு கார்த்திக் மாமா எங்கன்னு கேக்குறாங்க. கிருஷ்ணா தான் எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன்ல மாலினின்னு சொல்றாரு. மாலினியும் இப்போ நீ மாமா எங்க இருக்காங்கன்னு சொல்லலைன்னா நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் கிருஷ்ணா, என்னை பத்தி உனக்கு தெரியும்லான்னு சொல்றாங்க. கிருஷ்ணா சரி நான் சொல்றேன் மாலினி, ஆனா இந்த விஷயத்த நீ யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. மாலினியும் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க கிருஷ்ணாக்கு. கிருஷ்ணா சொல்ல ஆரம்பிக்கிறாரு, கார்த்திக அவனோட வீட்டில தான் கெட்டி போட்டு வச்சிருக்கேன், சுந்தரி கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவன் அங்கேயே இருக்கட்டும், அதான் எல்லாருக்கும் நல்லதுன்னு சொல்றாரு. மாலினியும் நீ செஞ்சது கரெக்ட் தான் கிருஷ்ணான்னு சொல்றாங்க. இப்படி மாலினி கிருஷ்ணா பேசிட்டு இருந்தத செல்வி கேட்டுதாங்க. உடனே கிச்சனுக்கு போயிட்டு ஒரு தூக்கு சட்டியில சோறு குழம்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு கார்த்திக் வீட்டுக்கு போறாங்க. போற வழியில மெடிக்கலுக்கு போயிட்டு கார்த்திக் வீட்டுக்கு போயிட்டு டோரை ஓபன் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா கார்த்திக் கை கால்லாம் கெட்டி இருக்கு. செல்வி உடனே போய் கை கால்ல இருந்த கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு அந்த கிருஷ்ணாக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும், உன்னை இப்படி பண்ணி வச்சுட்டு போயிருக்கானேன்னு அழுறாங்க. கார்த்திக்கும் உனக்கு எப்படிமா தெரியும்னு கேட்குறாரு. செல்வி வீட்டில் கிருஷ்ணா மாலினிட்ட பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன், அதான் என் புள்ள என்ன பாடுபடுறானோன்னு பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தேன்னு சொல்கிறாங்க. கார்த்திக் செல்வியை பார்த்து அப்போ நீ என்னை நம்புறலாமான்னு
சொல்றாங்க, நான் வேணும்னு எதுவும் பண்ணலமா, சுந்தரிக்கு அணு இருக்கிற இடம் தெரியும், அவ சொல்ல மாட்டா, நீயாவது சுந்தரிட்ட பேசி அணு இருக்கிற இடத்த மட்டும் கேட்டு சொல்லுமா, நான் சுந்தரிய எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. செல்வியும், சரிடா நான் கேட்டு சொல்றேன், பசியோட இருப்பேன்னு வீட்டில் இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன், சாப்பிடுடான்னு சொல்லிட்டு கார்த்திக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க, அவங்களும் அதே சாப்பாடை சாப்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல கார்த்திக் மா தொண்டையில ஏதோ பண்ணுது, தண்ணி கொடுங்கன்னு கேக்குறாரு. செல்வி தண்ணி கொடுக்க மாட்டாங்க. கார்த்திக் என்னமா பண்றீங்க, தண்ணி கொடுங்கம்மான்னு கேக்குறாரு. அப்போ செல்வி பிளட் வாமிட் எடுக்கிறாங்க. கார்த்திக் என்னமா ஆச்சு உங்களுக்குன்னு கேக்குறாரு. செல்வியும் சாப்பாட்டுல விஷம் கலந்துட்டேன்டான்னு சொல்லி அழுறாங்க. கார்த்திக்கும் என்னமா சொல்ற, ஏமா இப்படி பண்ணன்னு கேக்குறாரு. செல்வியும், ஆமாடா கார்த்திக், நம்மளால இன்னொருத்தங்க கஷ்டப்படக்கூடாது, அதுக்கு தான் இப்படி பண்ண, உன்னை கொன்னுட்டு நான் எப்படிடா நிம்மதியா இருப்பேன், எனக்கு மனசு வரலடா, அதான் நானும் சேர்ந்து இந்த விஷ கலந்த சாப்பாட்டை சாப்பிட்டேன்னு சொல்றாங்க. கார்த்திக்கும் பிளட் வாமிட் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. செல்வி கார்த்திக்க அவங்க மடியில போட்டு அழுறாங்க. என்னை மன்னிச்சிருடா கார்த்திக்னு சொல்லி கிருஷ்ணா அப்போ அங்க வராரு. கார்த்திக் வீட்டு டோர் ஓபன் ஆகிருக்கத பார்த்துட்டு ஷாக் ஆகி உள்ள போய் பாக்குறாரு. பார்த்தா செல்வியும் கார்த்திக்கும் பிளட் வாமிட் எடுத்துட்டு மயங்கி போய் கிடக்குறாங்க. கிருஷ்ணாக்கு என்ன பண்ணன்னு தெரியல. உடனே ரெண்டு பேரையும் கார்ல ஏத்திட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்மிட் பண்றாரு. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு செல்வி இறந்துட்டாங்கன்னு கிருஷ்ணாட்ட சொல்லியிருந்தாங்க. கிருஷ்ணாவும் அப்போ கார்த்திக்கு என்னாச்சுன்னு கேக்குறாரு. டாக்டரும் அவருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. டாக்டர் கார்த்திக் குடிச்ச விஷத்த வாமிட் பண்ண வச்சு அவரை காப்பாத்திருந்தாங்க. கார்த்திக் உயிர் பொழைச்சதும் வெளியில வந்து கிருஷ்ணாட்ட அம்மாவை எங்கடான்னு கேக்குறாங்க. கிருஷ ணாவும் அம்மா இறந்துட்டாங்கடான்னு சொல்றாரு. கார்த்திக் அழுதுட்டே செல்விய பார்க்க போறாரு. எனக்காக நீ ஒருத்தி மட்டும் இருக்கேன்னு சந்தோஷப்பட்டனேமா, நீயும் என்னை விட்டு போயிட்டியம்மா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த சுந்தரி தான்னு சொல்லிட்டு செல்வி பாடிய வாங்கிட்டு கார்த்திக் சுந்தரி வீட்டுக்கு கிளம்புறாரு. அவங்க கூடையே கிருஷ்ணாவும் போறாரு. கார்த்திக் சுந்தரி வீட்டு வாசல்ல நின்னுட்டு சுந்தரின்னு கத்துறாரு. சுந்தரி, வெற்றி, மாலினி, அப்பத்தா, முருகன் எல்லாரும் வெளியில வராங்க. கார்த்திக் உடனே செல்வி பாடிய கையில எடுத்துட்டு வந்து, பாருடி எங்க அம்மாவை, பேசி பேசியே நீ எங்க அம்மாவை மயக்கி அவங்கள உன் வசப்படுத்தி எனக்கு எதிரா அவங்கள திருப்பி விட்டு கடைசியில அவங்கள இந்த நிலைமைக்கு ஆளாகிட்டலா, நீ எனக்கு கொடுத்த இந்த வலிய உனக்கு டபுள் மடங்கா நான் திருப்பி தருவேன் சுந்தரின்னு சொல்லி அழுறாரு. லக்ஷ்மி வராங்க. அப்போ அங்க செல்விய பார்த்ததும் அம்மானு சொல்லி ஓடி போய் அழ ஆரம்பிக்கிறாங்க. கார்த்திக்கிட்ட என்னாச்சு அம்மாக்கு அப்படின்னு கேக்குறாங்க. கார்த்திக்கும் எல்லாம் அந்த சுந்தரினாலதான், அம்மாவை கொன்னுட்டாக்கான்னு சொல்றாரு. சுந்தரியும் அத்தைன்னு சொல்லிட்டு செல்வி கிட்ட போய் அழுறாங்க. ஆனா கார்த்திக், அம்மாவை நீ தொடாத, அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் நானே பார்த்துப்பேன், நீங்க யாரும் வரக்கூடாதுன்னு சொல்றாரு.